வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? மகா ஆண்டி கிச்சன்லேருந்து பேசுகிறேப்பா. இன்னைக்கு நம்ம சிக்கன் வச்சு ஆலு புரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்கப்பா நம்ம பார்க்கலாம். புரோட்டாவுக்கு தேவையான பொருள்ப்பா, அரை கிலோ எலும்பில்லாமல் சிக்கனை அங்கேயும் பொடி பொடியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலு, இஞ்சி பூண்டு உளுது, ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மல்லி இலையை கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சப்பாத்திக்கு தேவையான கோதுமை மாவு அரை கிலோ எடுத்துருக்கேன். அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன். தூள், உப்பு, தண்ணி மாவு பிசைஞ்சிக்கிறதுக்கு, பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். அவ்வளோதேப்பா, இன்னைக்கு இப்போ மாவை பிசைய போகிறோம். நம்ம தூள் உப்பு கொஞ்சம் கூட போகிறோம்ப்பா. மாவுக்கு தேவையான உப்பு நல்லா நாலா பக்கமும் கிளறிக்கிறலாம், எல்லா பக்கமும் கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கிறலாம். கொஞ்சமாக தண்ணியை துளசி துளிச்சு பிரசரிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கப்பா. நல்லாயிருக்கும். கொஞ்சம் மூலம் எண்ணெய் ஊற்றிடுவோங்கப்பா, அப்போதே மாவு உணராமல் இருக்கும். பிழஞ்சாச்சுப்பா. இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிக்கிறலாம். மாவு ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் சிக்கனை ரெடி பண்ணிக்கிறலாம். பாடு பற்ற வச்சுக்கலாம்ப்பா. கொஞ்சம் வச்சு வச்சுட்டு காய வச்சுக்கலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம்ப்பா. அடைச்சிட்டே காய வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். சட்டி காய்ச்சிப்பா. சிக்கனுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் டீஸ்பூனு, அஞ்சு டீஸ்பூன் ஊற்றேன். வெங்காயத்தை போடுறோம்.
அப்பவே நம்ம தேக்கையில் வெளியே வராமல் இருக்கும். அப்படி வெங்காயம் தேக்கையில் வேறு வெளியே வந்துடும். அப்போ பக்கமாக தேக்கையில் வெங்காயம் அடைஞ்சிருக்கு. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வரணும்ப்பா. அப்புறம் நம்ம கொஞ்சம் போல மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு, மிளகாத்தூள் எண்ணெயிலே வளர்த்து பச்சை வாழக்கூடாது. இப்போ நம்ம அரிஞ்சி வச்சுக்கிட்ட பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். நான் ரெண்டு மிளகாய் போட்டுக்கப்பா, உங்களுக்கு காரம் எவ்வளோன்னு பார்த்து போட்டுக்கோங்க. கடையில் வச்சுருக்க சிக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். நம்ம சிக்கனை போட்டோம்ப்பா. இதை வதக்கி தண்ணி ஊற்ற தேவையில்லை, சிக்கனை தண்ணி ஊற்றுறதுனால. தண்ணி தேவையில்லைப்பா, சிக்கன் இருக்க தண்ணியே போதுமானது. இதுவே வந்து ரொம்ப பெரிய கட் பண்ணிடுறதுனால. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி கூட நல்லா வத்திடுச்சு, கறியும் வந்திருக்கும். தண்ணி ஊற்றிடாதீங்க. வாரட்டும்ப்பா, நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க பார்க்கலாம். நல்லா பிணைஞ்சாச்சுப்பா. சிக்கன் வச்சு அவ்வளோ வச்சிருக்கு. மல்லி இலையை போட்டுக்கிறோம். Thank you.
காய வச்சுக்கலாம். சட்டி காயட்டும், தோசைகள் காயட்டும்ப்பா. நம்ம மாவை தேய்ச்சிக்கலாம். நம்ம இந்த பூரணத்தை அள்ளி வந்துச்சுப்பா நேரத்துக்கு. இது ஒரு மெத்தேடு, இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். வாங்க இதுவும் பார்க்க. நம்ம அந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம்
இந்த மாதிரியும் செஞ்சு காமிக்கலாம். உள்ளே சிக்கன் இருக்கனால கொஞ்சம் தண்ணி விடுதுப்பா, அதனால் ரொம்ப தேய்க்க வேணாம். இப்படி தேய்ச்சிக்கிட்டா போதும். வந்துருச்சுப்பா, பரோட்டா தயாராக இருக்குப்பா, சாப்பிட வாங்க.